வணக்கம். எங்களோடு இணைத்தமைக்கு நன்றி. இன்றைய திருக்குறள் காமத்துப்பால் கற்பு எல் 133 உடல் வகை என்ற அதிகாரத்திலிருந்து குறள் எண் 1327. ஊடலின் தோற்றவர் வென்றார் அது மன்னும் கூடலின் காணப்படும். குறளில் உள்ள சொற்களின் பொருளை தெரிந்து கொள்வோம். ஊடலில் என்றால் புலத்தலில், தோற்றவர் என்றால் தோல்வியற்றவர், வென்றார் என்றால் வென்றவராவார், அது மன்னும் என்றால் அது நிலைபெறும் அல்லது பொருந்தும், கூடலில் என்றால் புணர்ச்சியின் கண், காணப்படும் என்றால் அறியப்படும். குறளின் விளக்கத்தை இப்போது பார்ப்போம். ஊழலில் தோற்றவர் வென்றார் என்பது ஊழலின் கண் தோற்றவர் வென்றாராவர் என்று பொருள். அது மன்னும் கூடலில் காணப்படும் என்பது அது பின்னர் கூடும் பொழுது தெரியும் என்று பொருள். குறளின் முழு விளக்கத்தை இப்போது பார்ப்போம். ஊழலிலே தோற்றவர் வென்றவராவர், அது பின்னர் கூடலில் காணப்படும் என்பது இக்குறள் கூறும் கருத்து. உண்மை வாழ்க்கையில் சிறு சிறு சண்டையோ பிணக்கோ இல்லாத கணவன் மனைவி உறவினைக் காண்பது அரிது. சில சமயம் ஒருவர் செய்த தவறு மற்றவருக்குச் சினம் உண்டாக்கலாம். அத்தகு நேரங்களில் பிணக்கை பெரிதாக்கி உறவில் விரிசல் விழச் செய்யாமல் விட்டுக் கொடுத்துச் செல்வது அறிவுடைமை. விட்டுக் கொடுத்தவர் தோற்றுவிட்டார் என்பதல்ல. எனவேதான் காதலில் உறவில் தோற்றவரே வென்றார் என்கிறார் வள்ளுவர். இதன் உட்பொருளை புரிந்து கொண்டு வாழ்க்கையை செம்மையாக்கிக் கொள்ள வேண்டும். உடலில் யார் தோற்கின்றாரோ அவரே வென்றவராவார் என்று சொல்வதன் மூலம் மற்றவர் தவற்றை மன்னித்து மறக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தவறுள்ளவர் திருந்தி வாழ வாய்ப்பு அளிக்கலாம் எனக் கூறுவதாக கொள்ளலாம். இதுவரை வலையொலியை பின்தொடராதவர்கள் பின்தொடர மறவாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த குறளில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம்.